Welcome to Simplicity. Week 45 TRP rating, top 10 serials and top 5 programs and channels. பார்க்க முடியுங்கன்னா மேல கார்ட்ஸ்ல வீடியோ இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இப்போ நம்ம வீக் 45 கான டாப் 10 ரியாலிட்டி ஷோஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ண சீரியல்ஸ் அவங்கவுங்க டைம் ஸ்லாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் கம்பேர் பண்ணி அந்த டைம்ல எந்த சீரியல் அதிகமான ரேட்டிங் வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க கெஸ் பண்ணுங்க, மொத்தமாவே எந்த சேனல்ல இருந்து அதிக சீரியல்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறத இப்பவே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டாப் 10 ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கலாம். முதல் இடத்துல இருக்குது விஜய் டிவியோட பிக் பாஸ். வீக் டேஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணது இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.3. அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் விஜய் டிவியோட பிக் பாஸ் தான். வீக் எண்ட்ல டெலிகாஸ்ட் பண்ணது இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.1. அடுத்தது மூணாவது இடத்துல இருக்கிறது விஜய் டிவியோட ஸ்டார்ட் மியூசிக், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 6.2. அடுத்தது நாலாவது இடத்துல இருக்கிறது ரெண்டு ப்ரோக்ராம்ஸ், ரெண்டுமே விஜய் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் தான். எஸ்பிபி ஒரு காவியம் அண்ட் தல தளபதி ரிப்பீட், இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்க ரேட்டிங் 4.5. அடுத்தது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது விஜய் டிவியோட நீயா நானா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 4.1. டாப் 5 குள்ள எல்லாமே விஜய் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் தான். டாப் 10 குள்ளயாவது ஜீ தமிழ் ப்ரோக்ராம்ஸ் இடம் பிடிச்சிருப்பாங்களா? வாங்க அப்படியே பாத்துடலாம். ஆறாவது இடத்துல இருக்குது விஜய் டிவியோட கலக்கப்போவது யாரு சீசன் 9, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 3.6. அடுத்தது ஏழாவது இடத்துல இருக்குது விஜய் டிவியோட பிக் பாஸ் ரிப்பீட், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2.9. ரிப்பீட்னா மிட் நைட்ல ரிப்பீட் பண்ணுவாங்களே, அவங்க வாங்கியிருக்க ரேட்டிங். அடுத்தது எட்டாவது இடத்துல இருக்குது ஜீ தமிழோட ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் 2020 பார்ட் 3, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2.8. அடுத்தது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஜி தமிழோட ஜீன்ஸ், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2. அடுத்தது பத்தாவது இடத்துல இருக்கிறது ஜி தமிழ் குடும்ப விருதுகள் 2020 பார்ட் 2 ரிப்பீட், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 1.5. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ ஜி தமிழ்லயும் சரி விஜய் டிவிலயும் சரி இருக்கலாம், ஆனா டாப் 10 குள்ள இடம் பிடிக்காம கூட இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? அப்ப மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணிருங்க. இப்ப நம்ம பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ண சீரியல்ஸ் அவங்க டைம் ஸ்லாட்டுக்கு ஏத்த மாதிரி யார் அதிக ரேட்டிங் வாங்கியிருக்காங்கன்னு பாக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 6:30 PM ஸ்லாட்ல இருந்து பாக்கலாம். 6:30 சன் டிவில அபியும் நானும், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.6. விஜய் டிவில ராஜா ராணி சீசன் 2, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 5.2. அடுத்தது ஜீ தமிழ பூவே பூச்சுடவா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2.9. 6:30 ஸ்லாட்ல அதிக ரேட்டிங் வாங்கினது சன் டிவி தான். இப்ப நம்ம 7 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். 7 ஸ்லாட்ல சன் டிவியோட ரோஜா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 14. விஜய் டிவியோட நாம் இருவர் நமக்கு இருவர் அண்ட் செந்தூரப்பூவே, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 6.4. இந்த மகாசங்கமம் வந்து 7 to 8 ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட். அடுத்தது ஜி தமிழோட சூரிய வம்சம், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2.8. 7 ஸ்லாட்ல அதிகமா ரேட்டிங் வாங்கினது சன் டிவி தான். இப்ப நம்ம 7:30 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். சன் டிவியோட பூவே உனக்காக, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 10.9. அடுத்தது விஜய் டிவியோட நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதா நாம நமக்கு இருவர் ரெண்டு செந்தூரப்பூவே, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 6.4. அடுத்தது நீதான என் பொன் வசந்தம் ஜி தமிழ்ல, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 4.9. இந்த 7:30 ஸ்லாட்ட ஜெயிச்சதும் சன் டிவி தான். அடுத்தது இப்ப நம்ம 8 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். 8 ஸ்லாட்ல சன் டிவியோட கல்யாண வீடு, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.9. அடுத்தது விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.1. அடுத்தது ஜி தமிழோட கோகுலத்தில் சீதை, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 5.9. 8 ஸ்லாட்லயும் அதிக ரேட்டிங் வாங்கினது சன் டிவி தான். 8 ஸ்லாட்ல சன் டிவியோட கல்யாண வீடு சீரியல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலா பூவி உனக்காக 7 to 8 ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட். அப்ப அவங்களுக்கு ஈக்குவலா விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் அதிகமான ரேட்டிங் வாங்குவாங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம 8:30 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். சன் டிவியோட கண்ணான கண்ணே, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 8.9. அடுத்தது விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 8.6. அடுத்தது ஜீ தமிழோட யாரடி நீ மோகினி, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 7.1. 8:30 ஸ்லாட்லயும் அதிகமான ரேட்டிங் வாங்கினது சன் டிவி தான். இப்ப நம்ம 9 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். 9 ஸ்லாட்ல சன் டிவியோட அன்பேவா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 7.5. அடுத்தது விஜய் டிவியோட பாரதி கண்ணம்மா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 11.8. அடுத்தது ஜி தமிழோட செம்பருத்தி, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 7. 9 ஸ்லாட்ல அதிகமான ரேட்டிங் வாங்கியிருக்கிறது விஜய் டிவி சீரியல் தான். இப்ப நம்ம 9:30 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். 9:30 சன் டிவியோட சித்தி 2, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 7.1. அடுத்தது விஜய் டிவியோட பிக் பாஸ், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 9.3. பிக் பாஸ் ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட், 9:30 to 10:30. அடுத்தது ஜி தமிழோட ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 6.5. 9:30 ஸ்லாட்ல அதிகமான ரேட்டிங் வாங்கினது விஜய் டிவியோட பிக் பாஸ் தான். இப்ப நம்ம 10 ஸ்லாட்டுக்கு பாக்கலாம். 10 ஸ்லாட்ல சன் டிவியோட கண்மணி, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 5.3. அடுத்தது விஜய் டிவியோட பிக் பாஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதா 9.3. அடுத்தது ஜீ தமிழோட சத்யா, இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 5.9.
பத்து மணி ஸ்லாட்லயே அதிகமான ரேட்டிங் வாங்கினது விஜய் டிவி தான். இப்ப நம்ம 10:30 மணி ஸ்லாட் பார்க்கலாம். 10:30 மணில சன் டிவியோட பாண்டவர் இல்லம் ரிப்பீட் டெலிகாஸ்ட் இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2. அடுத்தது விஜய் டிவியோட தேன்மொழி பிஏ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 3.7. அடுத்தது ஜி தமிழோட இனிய இருமலர்கள் இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 2.5. 10:30 மணி ஸ்லாட்ல அதிகமான ரேட்டிங் வாங்கினது விஜய் டிவி தான். இந்த சீரியலோட டைமிங் மாத்தினா கண்டிப்பா இப்ப எடுக்கிறத விட அதிகமான ரேட்டிங் வாங்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.